எப்ப பார்த்தாலும் போனையே நோண்டிட்டு இருக்கியே. கூட மர ஏதாவது வேலை செய்யணும்னு உனக்கு தோணவே தோணாதா? என்ன மட்டும் சொல்லுங்க, ஒத்த 24 மணி டிவியே பாத்துட்டு இருக்கான், அவனை மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. அதானே, அவனை எதுவும் சொல்லணும், உனக்கு தூக்கம் வராத. ஏய், சவுண்ட குறைச்சு வைடா, தலை வலிக்குது. உனக்கு வேற வேலையே இல்லையா? உன்னதான் சொல்லிட்டே இருக்கமா. ஏமா அவன் கூட சண்டை போட்டுட்டே இருக்க? எல்லாரும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க, யாரு? என்னமா, நாங்க யாருன்னு லோன் வாங்கும்போது உங்களுக்கு தெரியலையா? சார், நான் தான் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தானே சார். எத்தனை முறை கால் பண்றது? எப்ப கேட்டாலும் இப்ப தரேன் அப்ப தரேன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்க. சார், ஆல்ரெடி வாங்கின பணத்துக்கு மேல உங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சு, திரும்பவும் பெண்டிங் பெண்டிங்னு சொன்னா நான் என்ன சார் பண்றது? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருந்தா நாங்க ஏமா கேட்க போறோம். சார், உங்க ஆபீஸ் எங்கன்னு சொல்லுங்க, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். ஆபீஸ்ல வந்து அமௌண்ட் வாங்கினேன், இப்போ ரூல்ஸ் எல்லாம் பேசுற? சார், நான் எதுவும் தப்பா எல்லாம் பேசல, நான் இதை எனக்காக வாங்கல சார். சரி, என் ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கினேன். அதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன் சார். என்னாச்சு, ஏன் டென்ஷனா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சாப்பிட ஏதாவது இருக்கா? இதோ சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எனக்கு எதுவும் வேண்டாமா? பசிக்கிறேன். பசிக்கலம்மா. நீ பண்றது எதுவுமே சரியில்லை, எல்லாம் உன் அப்பா கொடுக்குற செல்லம். வரட்டும் இன்னைக்கு அவரு, நான் பேசிக்கிறேன். சார், என்ன சார், அன்டைம் நல்லா கால் பண்ணியிருக்கீங்க, என்னதான் சார் உங்களுக்கு பிரச்சனை? பிரச்சனை எங்களுக்கு இல்லைம்மா, உனக்கு தான். சார், நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். என்ன ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? பணம் உன் அக்கௌண்ட்டுக்கு தானே வந்தது. இங்கே பாருங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே ஓகே, தாராளமா போலாம். அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு போட்டோ அனுப்புறோம், அதையும் சேர்த்து எடுத்துப்போம். ஹலோ ஹலோ, சார் சார், என்ன சார் இதெல்லாம்? இது நானே இல்ல சார், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார். சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுடுங்க சார். நிலம கைய மீறி போயிடுச்சுமா. இந்த பாரு, உனக்கு ஈவினிங் வேற டைம் தரும், அதுக்குள்ள நீ பணத்தை கட்டலனா இந்த போட்டோவை சோஷியல் மீடியால பப்ளிஷ் பண்ணுவோம். ஹலோ ஹலோ சார் சார், ஹலோ ஹலோ சார், நான் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டேன் சார், எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க சார், நான் எப்படியும் ரெடி பண்ணிடுவேன். ஹலோ சார், சார் 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 சார், ப்ளீஸ் சார், எதுவும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஐ நீட் மணி. ஹலோ சார், ஹலோ, கடவுளே, ஆ
நமது புகைப்படங்களோ அல்லது வீடியோக்களோ போலியாக சித்தரிக்கப்பட்டதை பார்த்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற அச்சத்திலேயே பலர் தவறான முடிவுகளை எடுக்கின்றனர். ஆனால் இதுபோன்ற நேரங்களில் அவசர முடிவுகளை எடுப்பதை விட நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் குழப்பமடைவது கவலைப்படுவதற்கு பதிலாக சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக அருகில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்திலோ cybercrime.gov.in என்கிற இணையதளம் வாயிலாகவோ இணையவழி குற்றங்களுக்கான தேசிய உதவி எண் 1930 என்ற எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். இவை தவிர்த்து மனநல மருத்துவ ஆலோசனை, உளவியல் பிரச்சினை, மன அழுத்தம் போன்றவை குறித்து ஆலோசனை அளிக்க மனநல மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அப்படி உங்களால் மனநல மருத்துவரை சந்திக்க முடியாவிட்டால் தமிழ்நாடு அரசின் 24 மணி நேர மனநல ஆலோசனை எண் 1004 மற்றும் 14416 என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய காவல்துறையும் உதவியங்களும் காத்திருக்கின்றன. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வல்ல என்பதை புரிந்து கொள்வோம்.